குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்ஸ், படைக்கப்பட்ட எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிகதுல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும், அந்த கண்ணியம் பொருந்தி அந்த ரப்புடைய முகத்தை தவிர, அவனை தவிர எல்லாம் அழியும், எல்லாம் மரணிக்கும். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நேரத்தை வைத்தே இருக்கிறான். நானும் மரணிப்பேன், நீங்களும் மரணிப்பீர்கள். என் மரண செய்தி இந்த உலகத்திலே பகிரப்பட்டு உங்கள் மரண செய்தி உலகத்திலே பகிரப்படும். அதுவும் இந்த காலம், மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று மௌத்துல் ஃபஜ்அ, திடீர் மரணம். உறங்குவார், காலை எழுந்து இருக்க மாட்டார், விளையாடிக் கொண்டிருப்பார், திடீரென்று நெஞ்சை பிடிப்பார், மரணித்து விடுவார். திடீர் மரணம் ஏற்படும் மறுமைக்கு முன்னால். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் எப்போது எந்த நிலையில் எந்த நேரத்தில் மரணிப்பார்கள் என்ற எந்த செய்தியும் இப்போது ஊகித்து சொல்ல முடியாது. சிறிய காய்ச்சலில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பார், அந்த காய்ச்சல் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தியிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது நாளை எதை செய்யும் என்று, எந்த ஒரு ஆத்மாவும் அறிய முடியாது அது எந்த இடத்தில் மரணிக்கும் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கி தருவானாக.